மாணவிகள் அனைவருக்கும் காலை வணக்கம்ப்பா. நம்ம வந்து செயின் ஸ்டிச் வச்சு ஒரு சும்மா ஒரு டிசைன் செய்ய போகிறோம். பார்த்தீங்களா, ஸ்டாரில் வர ஒரு ஸ்மைலி போட்டு ஒரு ரெயின்போ போட்டிருக்கிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேம் மாட்டுறது, டிசைன் போடுறதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டுருக்கேப்பேன், நீங்கள் கொஞ்சம் அதில் பார்த்துக்கோங்க. நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் ஆகுது, எம்ப்ராய்டிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுறதுனால நான் எல்லாம் வரைஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே செயின் ஸ்டிச்சு தெரிஞ்சது தான். பாருங்கள், இதே மாதிரி ஊசி உள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த விரல் கட்டை விரலும் மேலே இருக்கணும். இதை வந்து இப்படி குத்தி மேலே எம்பி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி பின்னாடி குத்துக்கோங்க. நம்ம லேசி டேசியும் செயின் ஸ்டிச்சு ஒரே மாதிரி தான். நீங்கள் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபுல்லாக இதுக்கு செயின் ஸ்டிச்சு தாப்பா யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அதனால் இதை நான் சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சுட்டு போட்டு விடுறேன். இந்த ஸ்டார் ஃபுல்லாகவே நம்ம வந்து எல்லோ கலர் கொடுக்குறோம். அப்புறம் இந்த ரெயின்போவுக்கு மட்டும் ரெண்டு மூணு கலர் சேஞ்ச் பண்ணுறோம் நம்ம. அதை அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சில் மூணு கலர் கொடுத்துருக்குறேன். இப்போ அந்த ஸ்மைலிக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம்ப்பா, நம்மளோட ஸ்டெம் ஸ்டிச்சு போட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி போட்டுவிடுங்க. நல்லா திக்காக போடுங்க, அப்போதான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் இந்த நூல் இல்லாட்டியும் அம்மா துணி தைக்கிற நூலோ, நீங்கள் வீட்டில் துணி தைக்கிற நூல் இருந்தால் கூட அதில் செஞ்சு போட்டு விடலாம்ப்பா, நல்லாயிருக்கும். இருக்கிறத வச்சு செஞ்சு போட்டு விடுங்க. இந்த வளைவுகள் வரும்போது மட்டும் கொஞ்சம் நெருக்கமாக போடுங்க. தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பு வராது. அதனால் வளைவுகள் வர்ற இடங்களில் நல்லா கொஞ்சம் நெருக்கமாக போடுங்க. இப்போ நம்ம வாய் போட்டு முடிச்சாச்சு, கண்ணு போட போகிறோம் அடுத்து. எல்லா டைம் போடுற மாதிரி தான். நீங்கள் வந்து இந்த நூலுக்குள்ளே ஊடி விட்டு இப்படி ஒரு உருவாஞ்சுருக்கு மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை, இதே மாதிரி அவ்வளோதான். போட்டிங்கன்னா அதை முடிச்சு விழுந்துடும். அடுத்து கண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீடியோவில் பூவுக்கு நடுவில் சுற்றி வச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான். பாருங்கள், ரெண்டு மூணு இப்படி எண்ணி கூட நீங்கள் சுற்றிக்கலாம். அஞ்சு வச்சிங்கன்னா போதும் கண்ணுக்கு. ரொம்ப இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப பெருசாக இருந்தால் கண்ணு கொஞ்சம் பெருசாக வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி வந்துடும். அப்படியே இந்த இதுக்கு அதே மாதிரி நல்லா கிட்டக்க சுற்றுங்க. கொஞ்சம் தள்ளி சுற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நூல் வந்து உங்களுக்கு அது கேப்பு தெரியும். அதுக்காகத்தான் நான் நல்லா ஒண்டை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். இதே ஒரு நான் அஞ்சு தாப்பா எண்ணி சுற்றிக்கிட்டுருக்கேன். அப்படியே குத்திடுவேன். பார்த்தீங்களா, கண்ணை நல்லா வந்துருக்குதா. அப்படியே இங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நம்ம மேலே வந்து அந்த கர்வ் மட்டும் பண்ண போகிறோம். அடுத்து இந்த கர்வ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், நம்ம ஒரு கர்வ் போட்டு முடிச்சாச்சு, இன்னொரு கர்வ் போட்டோம். அடுத்து
அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு செயின் ஸ்டிச் வச்சு பாருங்கள், ஒரு அழகான குட்டி ஸ்டார், ஒரு குட்டி டிசைன் பண்ணியாச்சு. எல்லோரும் கொஞ்சம் பார்த்துட்டு செஞ்சு போடுங்க. எல்லோரும் ஃபுல் வீடியோ பார்த்து இது செஞ்சு போடுங்க. தேங்க்யூ.